எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம மீதமான இட்லி வச்சு ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகலாங்க. காலையில் சுட்டாலும் இட்லி எப்படி மிச்சமாயிரு, நைட் சுட்டாலும் எப்படி இட்லி மிச்சமாயிருங்க, தோசைனா மொட மொடன்னு தீந்துரு. அந்த இட்லி வச்சு ஒரு சிம்பிளாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ணலாங்க. இந்த டிஷ்ஷுக்கு பேர் வந்துங்க இட்லி எக் பொடிமாசுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து முட்டை காய்கறிகள்லாம் வச்சு செய்கிறேங்க, ரொம்ப ஹெல்த்திங் கூட. இது வந்து இட்லி வந்து இப்படி மிச்சமான அன்னைக்கு வந்துங்க நானும் ரெண்டு மூணு டைம் செஞ்சுருக்கேங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, இப்போ இட்லி வந்து நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சின்ன சின்னதாக. 10 இட்லிங்க, 10 முட்டைங்க, ஒரு சின்ன மீடியம் சைஸ் ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. கேரட் வந்து ஒரு 2 கேரட் வந்து துருவி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் வந்து பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு வந்துங்க கடுகுங்க, வெள்ளை உளுந்துங்க, இது வந்து கடலைப்பருப்புங்க, ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, 5 பச்சை மிளகாய்ங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலைங்க, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளுங்க. இப்போ வந்து இது ரொம்ப சிம்பிளாக தாய்ச்சிடாங்க. இவ்வளோ தாங்க இது தாளிக்க வேண்டிய பொருள். இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாங்களா? இட்லி எக் பொடி மாஸ் ரெடி பண்ணிடலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது வந்துங்க கடலைப்பருப்பு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு வெள்ளை உளுந்து. இப்போ கடலைப்பருப்பு வெள்ளை உளுந்து சேர்ந்துச்சுங்க. அதுக்கடுத்து வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டும் நல்லா வணங்கிட்டோம். இப்போ வந்து காய்கறி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா எப்போ போல் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நீங்கள் சமைச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் பீன்ஸ் வந்து பாதி வெந்துருச்சுங்க. அடுத்து வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இட்லியில் வந்து உப்பு இருக்குங்க, நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சம் முட்டைக்கு காய் கலவை போட்டுக்கலாங்க. பத்திலாம் கடைசியாக தூவிக்கலாம். அடுத்து வந்து பச்சை மிளகாய்ங்க. இப்போ அடுத்து வந்துங்க துரி வச்சுக்கிற கேரட் உளுக்கவும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம போட்ட காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம போட்ட காய்கறியெல்லாம் நல்லா வணங்கிருச்சுங்க. அடுத்து வந்து முட்டை ஊற்றிக்கலாங்க. இல்லை முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னா இப்போ வந்து இந்த வணங்கின காய்கறி கூடவே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற இட்லி போட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாங்க, அது சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து வந்து முட்டை ஊற்றிக்கலாங்க. இப்போ முட்டை வந்து நல்லா கலக்கி ஊற்றிக்கலாங்க. முட்டை ஊற்றினோடனே சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் முட்டை வந்து காய்கறியோடு வெந்து வரைக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ முட்டை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இட்லி சேர்த்தணுங்க, இல்லைன்னா இட்லி வந்து கொசு கொசனை ஓயிடும். இப்போ முட்டை பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்து வந்து நம்ம இட்லி சேர்த்துனா கரெக்டாக இருக்குங்க. அடுத்து இட்லி சேர்த்திடலாமா? இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லிங்க சேர்த்துக்கலாம். நல்லா இட்லி சேர்த்து நல்லா சூடு பறக்க வறுத்தெடுத்துக்கலாங்க. சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கலாம். வந்து இட்லி வந்து நம்ம இப்படி பெருசு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போடலாங்க, இல்லைன்னா நம்ம இட்லி உப்புமாவுக்கு உதுத்துக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி உதுத்து வேணாலும் போட்டுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா உதுத்து போட்டோம்னா முட்டையும் இட்லி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கேன். இப்படி சாப்பிட்னா இட்லியோடு சேர்த்து அந்த முட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ரெண்டு டைப்பு செஞ்சால் எந்த டைப் வேணாலும் நல்லாயிருக்கு. இப்போ வந்து முட்டைக்குழங்க இட்லியும் போட்டு நல்லா சூடு பறக்க வறுத்தாச்சுங்க. அடுத்து வந்து மிளகுத்தூளும் மல்லித்தலையும் போட்டோம்னா நம்மளுக்கு இட்லி முட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. மிளகுத்தூளுங்க, மல்லித்தலைங்க, இப்போ சூப்பராக இட்லி எக் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், சுட சுட சாப்பிட்டா சரி. இட்லி முட்டை பொடி மாஸ் ரெடி ஆச்சுங்க. இறக்கி வச்சு சூடாக சாப்பிட்டா சரி. சாப்பிட்லாங்களா? பார்த்தா இட்லி எது முட்டை எதுன்னே தெரியலையாங்க மாமா. கண்டிப்பாக யாருக்கு பிடிக்காத இல்லை, குழந்தைகளோட ஃபேவரட் டிஷ் ஆயிரு. இப்போ சூப்பராக இட்லி எக் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிட்றலாம். இப்ப
இப்போ இது வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. தோசைனா நல்லா விருப்பப்பட்டு குழந்தைய சாப்பிடுவாங்க, இட்லினா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? தம்பி எல்லாம் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குதா? டேஸ்ட் இருக்கு, நல்லா டேஸ்ட் இருக்கு, நல்லா டேஸ்ட் இருக்கு. சரவணா எல்லாம் கரெக்டா இருக்கு. ஒரு இட்லி போட்டு சமைச்சோன்னா ஒரு ஃபீலே இல்லைங்க. அந்த முட்டை காய்கறி டேஸ்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த இட்லி கறி உள்ளக்குள்ள தெரியல மாமா, நம்ம சாப்பிடல. நல்லா சாப்பிட்றதுக்கு இட்லி மாதிரி இல்லைங்க, நல்லா டேஸ்ட் இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது. உண்மையாகவே நம்ம ரைஸ்க்கு தான் இட்லி தாங்க போட்டிருக்கேன், ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. இட்லி கலக்கிற மாதிரியே தெரியல. இந்த லாஸ்ட்டாக தூணும் இல்லைங்களா, அந்த மிளகு தூள் அவ்வளோ டேஸ்ட்டு. ஏன் சரவணா, ஏன் விஷயம் எப்படி இருக்குது? ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சிம்பிளாக கூட. இட்லி மிஞ்சிடுச்சேன்னு நீ கவலைப்படவே வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு சூப்பராக நம்ம அஸ்தியில் எல்லாருக்குமே பிடிச்சிருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி சாமி இருக்குதுயா? சூப்பராக இருக்குது.